ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவிலேயே அதிக கொண்டை யூஸ் வளைவில் கொண்ட மலைப்பிரதேசமான கொல்லிமலை தான் வந்திருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொல்லிமலை எங்கே இருக்குது, எப்படி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம், யாருக்கெல்லாம் சூப்பராக சூட் ஆகும், கொல்லிமலை எங்கே தங்கலாம், எத்தனை நாள் ஸ்டே பண்ணலாம், இங்கே என்னென்ன விஷயம் சுற்றி பார்க்க இருக்குது, கொல்லிமலை ரொம்ப ஃபேமஸான விஷயம்னா, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு என்ன பொருளாக வாங்கிட்டு வரலாம், அது எங்கே வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கொல்லிமலை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சுற்றி பார்க்க முடியும், நீ ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி ஒரு மாடரேட்டர் பட்ஜெட்டில் சுற்றி பார்க்க முடியும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குறைஞ்ச செலவில் ஒரு இடத்தை சுற்றி பார்க்கலாம்ங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொல்லிமலை எங்கே இருக்குது, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொல்லிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நாமக்கல் வந்து 54 கிலோமீட்டர்லையும், சேலம் வந்து 88 கிலோமீட்டரும் கொல்லிமலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, 70 கொண்டை யூஸ் வலையில் தாண்டி வர மாதிரி இருக்கும். நீங்கள் பைக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் பைக்கர்ஸாக இருந்தால் மஸ்ட் ட்ரை, இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த இடத்த வச்சிக்கலாம். ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கொல்லிமலை ரீச் பண்ணுறதா இருக்கணும். ரீச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்க்கறதா இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி இருந்தால் காரவள்ளி அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு அங்கே நீங்கள் கொல்லிமலை ரீச் பண்ணுறதா ஒரு நல்ல ஒரு ரூட்டாக இருக்கும். கொல்லிமலைக்கு ரெண்டு ரூட் இருக்குது, அந்த இன்னொரு ரூட் வந்து அட்வைசபிள் கிடையாது, நீங்கள் எந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் உங்களை சுற்றி பார்க்க முடியும். அதை பற்றி டீட்டெயில் அடுத்தடுத்து பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் சேலம் அல்லது நாமக்கல்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வரும்னு நினச்சிங்கன்னா சேலம் அல்லது நாமக்கல் வந்துட்டு அங்கேருந்து கேப் ஆர் பஸ் பிடிச்சி ரீச் பண்ணலாம். நாமக்கலுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்வன்ஸாக ட்ரெயின் இருக்காது. நீங்கள் சேலம் வந்துட்டு அங்கேருந்து கேபோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி நீங்கள் கொல்லிமலை ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். இப்போ கொல்லிமலை யாருக்குமே சூப்பராக சூட் ஆகும் பார்க்கலாம். பைக்கர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொல்லிஹில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அந்த 70 கொண்டை வசூ தாண்டி வரதை வந்து எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் ஆனால் போய் குளிச்சு என்ஜாய் பண்ணணும் நினச்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதோ ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போன மாதிரி இருக்கும், அங்கே போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். மற்ற ஹில் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி எல்லாமே கம்ஃபர்டபுளாக குளிச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லேருந்து எல்லாமே ஓரளவு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் கொல்லிமலை ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாமா சுற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் சுற்றி பார்க்கலாம். அதுக்கான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அதுலுமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். கொல்லிமலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வயசானவங்க இருக்காங்க, உங்கள் குரூப்பில் வரலாமான்னு கேட்டால் அவங்களும் கண்டிப்பாக வந்தால் என்ஜாய் பண்ணுற அளவு தான் இருக்கும். ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்காது, நார்மலான கிளைமேட் தான் இருக்கும். பேச்சுலர்ஸாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு கேட்டால் அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கப்புள்ஸாக வரலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டேமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகிற மாதிரி தான் கொல்லிமலை இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையை வந்து டெவலப் பண்ணுறது நிறைய இன்ஸ்டியூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 8 மாதத்துக்குள்ள கொல்லிமலை பயங்கரமாக டெவலப் ஆயிருந்து எதிர்பார்க்கலாம். கொல்லிமலையில் நீங்கள் எத்தனை நாள் தங்கி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், கொல்லிமலை என்னென்ன பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொல்லிமலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டு நாள் தங்கி சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக எல்லா பிளேஸ் சுற்றி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃபுல்லே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளே போதுமானதாக இருக்கும், ஒரு மேஜரான முக்கியமான ஸ்பாட்டை மட்டும் சுற்றி பார்க்க முடியும். நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அரப்பேஸ்வரர் டெம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே முக்கியமான 3 ஸ்பாட் வந்து ஒரே இடத்துலயே இருக்குது. நீங்கள் பஸ்ஸுக்கு தாண்டி உங்கள் அதாவது உங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸை தாண்டி நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 200 செலவு பண்ணாலே போதும். ஒரு ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, கோயில் இருக்குது, சிற்றறிவு இருக்குது, அங்கே விளையக்கூட பழங்கள்லாம் அங்கேயே கிடைக்கும், நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எங்கள் சாப்பாட்டு கடையும் அங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க இல்லை ஓன் வெஹிக்கில் வந்தீங்கன்னா இந்த இருக்கிற 3 ஸ்பாட் 4 ஸ்பாட் கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 to 5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் வரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும், ஒரு 200 செலவில் நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்து வர முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாட்ரேட்டான பட்ஜெட்டில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக தங்கி ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 night ஸ்டே பண்ணி சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும். கொல்லிமலையில் சுற்றி பார்க்குற பிளேஸ் ரெண்டாக பிரிச்சலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரப்பலேஸ்வரர் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லாம் ஒரு நாள் சுற்றி பார்க்குற மாதிரியும், இன்னொன்று வந்து செம்மேட் பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லாம் ஒரு நாள் சுற்றி பார்க்குற மாதிரி ரெண்டாக பிரிச்சிடலாம். கொல்லிமலை ஒரு நல்ல ஸ்டே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியர் ரெசார்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டேவாக இருக்கும். நீங்கள் பேச்சுலர்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் டீலக்ஸ் உள்ள வரைக்கும் எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக அவங்கவுங்க ப்ரைஸ் செக்மெண்ட் செட் ஆகிற மாதிரி ஸ்டேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்டே பண்ணோம், நாங்கள் வீக் டேஸில் ஸ்டே பண்ணாலும் ஒரு பர்சன் அப்ராச்சிமேட்டாக பண்ணால் 1000 to 1200 வர மாதிரி இருந்துச்சு, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அவங்க சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பே பண்ணுறதே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக சில விஷயங்கள் வரும், உங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் இங்கே இருக்காதான் யூஸ் பண்ணிக்கலாம். சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், சில கேம்ஸ் வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு டைம் வந்து டீசெண்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ரெசார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கொல்லிமலை வந்து ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும், நிறைய கடைகள் இருக்காது. அது குறிப்பாக நீங்கள் வீக்கெண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கடையை கண்டுபிடிச்சி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் ஆரியாரில் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் ஆரியர் ரெசார்ட்லாம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டே ஒரு 2:00 போய் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா அரப்பாலேஸ்வரர் டெம்பிள் போயிட்டோம். நாங்கள் டெம்பிள் போனது பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நம்ம ஒரே இடத்துல வெஹிக்கிள் பார்க் பண்ணிடலாம். ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1600 படிக்கட்டு
நீங்கள் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும், ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டர் கன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து திரும்பி மேலே ஏறப்போ தனிதாக இருக்கனால நீங்கள் வாட்டர் கன் எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள். உள்ள பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க, ஆனால் வாட்டர் கன் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கான மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம 10 ரூபா பே பண்ணிட்டோம், அது ரிட்டர்ன் வந்து வாட்டர் கன் காமிச்சா 10 ரூபா கொடுத்துருவாங்க. நீங்கள் போகிற இடத்துல எது குப்பையை போடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஃபால்ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் போகிறப்ப முடிஞ்சளவு குப்பையை குப்பை தொட்டில் போட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் மாதிரி இருந்தது, அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. முதல்ல ஒரு 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோப்பாக அந்த மாதிரி நல்லா நல்லா கம்ஃபர்டபுளாக ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இறங்குற மாதிரியான படிக்கட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கீழே இறங்குறதுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டைம் தேவைப்படும். கீழே இறங்குறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கவேனா, கீழே இறங்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வயசான எங்கேயானாலும் அதிகமாக இறங்கி ஏற முடியாது அப்படின்னு நினச்சா இந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்த ஒரு 100 ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். ஒரு 30 நிமிட்ஸ் ட்ரக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி போயிட்டோம். நாங்கள் போன பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கு முன்னாள் வரைக்கும் அந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நாங்கள் போனதான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஃபால்ஸ் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு, நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட போய் குளிக்க முடியல. ஃபால்ஸில் நியர்பையில் போய் நின்னாலே போதும், அதாவது எனக்கும் ஃபால்ஸு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் மேலே இருந்துச்சு. அந்த இடத்துல போய் நின்னாலே போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் நினைஞ்சிட்டேன். அந்தளவுக்கு சாரல் அடிச்சுட்டே இருந்தது, ஒரு சூப்பரான ஒரு வைபாக இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கவா இருக்கட்டும், அந்த சாரலை என்ஜாய் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு நல்ல வைபாக இருந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தால் 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான பிளேஸாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான பிளேஸாக இருக்கும். இந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சு திருப்பி மேலே ஏறி வரது பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ட்ராவல் போடும் உங்களுக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு 4-5 பிளேஸில் உட்காந்து எந்திரிச்சு வந்தாங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் படிக்கட்டு, ஒரு படிக்கட்டு இன்னொரு படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக டக்கு நம்மளால் ஏறி வர முடியாது. இந்த படிக்கட்டில் இறங்கி ஏற இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாட்ச் டவர் மாதிரி அமைச்சிருந்தாங்க, அங்கே தான் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் மேலே ஏறி வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப் வந்து அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, இங்கேயே விளையக்கூடிய மூலிகை வச்சு ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு. சூப் குடிச்சு நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், டயர்டுக்கு அந்த குளிருக்கு குளிச்சுட்டு வந்தது நல்லா இருக்கும். இங்கே அடுத்து என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கி போகிறது அவ்வளோ 50 படிக்கட்டு நீங்கள் கீழே இறங்கி போனால் போதும். நாங்கள் போனப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு, அதாவது நாங்கள் ஃபால்ஸுக்கு போகல, ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ரிவர் கிராஸை கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த கிராஸ் பண்ணுற ரிவர்லேயே பார்த்தா தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்தனால நாங்கள் போகலை. இல்லை நீங்கள் சாதாரண டைம் தண்ணி கம்மியாக வரப்போ போனால் கீழே உங்களால் ஆகாய கங்கை இறங்க முடியாத சுச்சுவேஷன், நீங்கள் அந்தளவுக்கு இறங்கி யார் கம்ஃபர்டபுளாக இல்லை வயசாக இருக்காங்கன்னா நீங்கள் இங்கேயே குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அடுத்து இங்கே மேலே குளிச்சுட்டு இங்கே மேலே ஏறி வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அரப்பாலேஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு வேணால் போகலாம். அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடணும்னு நினச்சா இங்கேயும் கடைகள் அவைலபிளாக இருக்குது. இங்கேயே விளையக்கூடிய பழங்கள் இந்த மூலிகை பொருட்கள்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் தான் டிஃப்ரெண்டாக நிறைய ஃப்ரூட் பார்த்துருந்தோம், காட்டு நெல்லிக்கான ஒன்று வச்சிருந்தாங்க, அதே மாதிரி பம்பளி மாஸ் பழம்னு வச்சிருந்தாங்க, நிறைய பழங்கள் இங்கே வந்து புதுசு புதுசாக இருந்தது. அதே மாதிரி இங்கே விளையக்கூடிய மேக்ஸிமம் பழங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும், வந்து கமர்ஷியலிஸ்டாக அந்த உரங்கள் போட்டு வளர்க்குறது இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் கொல்லிமலைக்கு போனீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது நீங்கள் ஒரு கார்லேயே பைக்லேயே போகிறீங்க ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அந்த 3 பிளேஸையும் பார்த்துடலாம். ஆகாய கங்கை, வாட்டர் ஃபால், சிற்றருவி, அரப்பாலேஸ்வரர் கோயில் பார்த்துடலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த 3 பிளேஸ் நீங்கள் பஸ்ஸில் வரமே ரொம்ப கம்மி செலவு சொல்ல முடியும். இப்போ இந்த 3 பிளேஸ் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அவன் அடுத்த எந்த பஸ் போக போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் ஃபால்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அந்த ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இந்த ஃபால்ஸ் போகிற வழியே பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயில் ரொம்பவே இங்கே ஃபேமஸாக இருக்கும். அந்த கோயில் விசிட் பண்ணுறதா விசிட் பண்ணிட்டு ஃபால்ஸ் போகலாம். ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் அது மாதிரி எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல, நம்ம வண்டி போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 400 மீட்டர் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். தூரத்தில் தான் இந்த ஃபால்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் கிட்டே போய் பார்த்தா ரொம்ப பெரிய ஃபால்ஸ். அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக ஊசிமாக நம்மளால் விழுவோம், குளிக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆகாய கங்கையிலையும் அப்படி தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் போனப்போ ஃபால்ஸில் குளிக்க முடியல, அந்த சாராலேயே குளிச்சுட்டு வந்தனால எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. இந்த நம்ம ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஃப் அன் அவரில் தான் 1 ஹவர் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நாங்கள் 4 பிளேஸ் பார்த்து முடிச்சு விசிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கீழே கொல்லிமலைலேருந்து கீழே மலை ஏறி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில்ஸ்ல ஏற ஃபீல் இருக்கும், அந்த ஹேர்பின் பெயின்ஸ்லாம் தாண்டி வருவீங்க. இங்கே கொல்லிமலை வந்துட்டு ஊருக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு வில்லேஜில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அந்த சீனரிஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீனரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வயல்வெளியாக ரொம்ப சூப்பரான சீனிஸ் நிறைய இங்கே இருக்கும். நாங்கள் 6 o'clock அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்குது, நிறையா செஸ் கேரம் சொல்லிட்டு அதெல்லாம் அந்த காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பே இல்லாமல் எக்ஸ்ட்ரா பே பண்ணி விளாட்ற கேம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும்னா அதுவுமே விளாட்லாம். அதே மாதிரி இங்கே கேம்ப் ஃபயர் ஆக்டிவிட்டியுமே இருக்குது, கேம்ப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்பாக இருந்தால் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் தான் பிறந்தாலும் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். நைட் டின்னருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசார்ட்லேயே ஆர்வியா ரெசார்ட்லேயே முடிச்சிட்டோம். ரெசார்ட்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே டேஸ்ட் வைஸ் எதுவுமே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி கொல்லிமலை பொறுத்தளவு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுமா அதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு சுற்றி பார்க்கல கைட் பண்ணுறது எல்லாமே பக்காவ எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 o'clock அந்த மாதிரி டைமில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ்லேருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், அந்த டெம்பரேச்சர் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே மெயின் ரொம்ப சூப்பராக வச்சிருந்தாங்க. சர்வீஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தளவு இந்த ஹோட்டல் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து 11 o'clock செக் அவுட் பண்ணோம்.
நடுவில் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவின்னு ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியை குளிச்சுட்டு இங்கே ரூம் வந்து டச் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வெக்கெட் நீலாம் சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் அந்த ட்ரிப்புமே போயிருந்தோம். நீங்களே இதே மாதிரி ஃபாலோ பண்ணி போனாங்க உங்களுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். மாசிலா ஃபால்ஸ் ரெசார்ட்லேருந்து ஒரு 15 minutes ட்ராவல் பண்ணால் போதும், ரீச் பண்ணிடுவோம். அங்கே போயிட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குது, ஒரு என்ட்ரி டிக்கெட் உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஒரு 500 meters வந்து நம்ம நடந்து ஃபால்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கிங்லேருந்து. பட் போகிற வழி ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்லோப்பான இடத்துல ஏறணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாது, யார் வேணாலும் ஈஸியாக போகலாம் ஆக்சிஸ். இந்த ஃபால்ஸ் பொறுத்தளவு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஃபேமிலி வயசானவங்க சொல்லிட்டு எல்லாருமே போய் குளிக்கலாம். உள்ளே போகாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்லாம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்காக ப்ளே ஏரியாவுமே இங்கே இருக்குது, அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஃபால்ஸை நம்ம நடந்து போகாமல் பார்த்தா ரொம்ப அந்த மலை உச்சிலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்க்குறப்ப அந்தளவு விஷுவல் இருக்காது, நம்ம ஒரு ஸ்டெப் மட்டும் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் தெரியும். பட் அதர்வைஸ் இந்த ஃபால்ஸை குளிக்க ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியாக தான் ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி லேடிஸாக இருந்தாலும் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் அவைலபிளாக இருக்கனால நீங்கள் யாருமே தைக்கலாமல் ஜாலியாக போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவு ஒரு ஒர்த்தான பிளேஸாக இருக்கும். வெளியே வரமே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் விற்றுருப்பாங்க, அங்கே வெளியக்கூடிய பொருட்கள் ஒரு பணம் நேரம் சுட்டு விற்றுருப்பாங்க, தேவைப்பட்டா வாங்கி சாப்பிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 அந்த மாதிரி டைம் வெளியே வந்துட்டோம். கரெக்டாக வந்து 11:00 அந்த மாதிரி ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்மேடு அப்படிங்கிற பிளேஸை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 tourist spot இருக்கும், அதுதான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கு பறை வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த வியூ பாயிண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 20 என்ட்ரி எடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும். நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும், அந்த வாட்ச் டவராக இருக்கட்டும், அங்கே சிட் அவுட் எல்லாமே பக்காக மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் சரியில்லை, நாங்கள் பகல் டைமில் போனாலும் அந்தளவுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியல. லைட்டாக ஒரு மிஸ்ட் மாதிரி லைட்டாக அந்தளவுக்கு கிளியரான ஒரு வியூ இல்லாமல் இருந்தது. ஆனால் இயர்லி மார்னிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பிளேஸுமே பார்த்தீங்கன்னா 6:00 செவன் ஓ கிளாக்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க, அந்த டைம் வந்து விசிட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த இயர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து நவம்பர் மந்த் அங்கே ஸ்டே பண்ணாலும் குழு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரெசார்ட்லேருந்து இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers அந்த மாதிரி வரனால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் அசட்டாக ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் அந்த டைம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மடி நியர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டானிக்கல் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டனுக்கு 20 என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்ஸோட போனீங்கன்னா உள்ளே போய் விசிட் பண்ணுங்கள், அதர்வைஸ் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உள்ளே போகிறது டைம் வேஸ்ட்டு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிங்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க நாங்கள் போகலாம். அதர்வைஸ் அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. அடுத்து இங்கே ஒரு 1 kilometer பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் போட் ஹவுஸ் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் ஏரியாவாக இருக்கட்டும், பெரியனா போயிட்டு ஜில்லோட்டா உட்காந்துருக்க சிட் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நீட்டாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு நெகட்டிவ் பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டே போட் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீக்கெண்டாக போனால் அந்த போட் வந்து டக்குனு உங்களுக்கு கிடைக்காது. அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பட் போட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த வியூவாக இருக்கட்டும், அந்த சுற்றி இருக்கிற அந்த செடி கொடிகள் மரமாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக ஒரு ப்ளசண்டான வியூ கிடச்சிது. ஆல்மோஸ்ட் கொல்லிமலை இருக்கிற எல்லா பிளேஸ் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் மட்டும் நாங்கள் போனப்போ கிளைமேட் சரியில்னால போக முடியல, ஆர்டியா ரெசார்ட்லேயே அங்கே போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபர்தராக கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். மற்றபடி மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செம்மேட்டில் இருந்து சோளக்காடு நோக்கி ட்ராவல் பண்ணிட்டோம். சோளக்காட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர்பின் பிரிட்ஜ் தான் இருக்கும், வேறு எதுவும் கடைகளோ வீடோ எதுவும் இருக்காது. இந்த சோளக்காடுங்கிற இடத்துல மட்டும் தான் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விளையக்கூடிய பழங்கள் விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கேயே விளையக்கூடிய பழங்கள் மட்டும் தான் கிடைக்கும், அங்கேயே விளையக்கூடிய யூனிக்கான ஃப்ரூட்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி கொல்லிமலை விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா விளையக்கூடிய பெப்பராக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே இடத்துல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. கொல்லிமலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜிலோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை பற்றி முடிஞ்சாலும் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சாலும் எல்லா டீட்டிலும் சொல்லிட்டோம். அதே மாதிரி ஆர்வியர் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, 2000 rupees அப்படிங்கிற கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேக்கேஜ் பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ வேணால் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.